வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண பைத்தான் வணக்கம் டாட் பை அப்படிங்கிற பைத்தான் ஃபைலில் எப்படி கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்போ கமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா, கமெண்ட்ஸுங்கிறது கம்பைலர் இன்டர்பிரேட்டருக்கு புரிகிற மாதிரி இல்லாமல் இன்னொரு ஒரு சக டெவலப்பருக்கு புரிகிற மாதிரி நான் ஏதாவது ஒரு வரியை நான் அதில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நான் என்னோடய பைத்தான் ஷெல்லை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஷெல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு என்னோட நான் ஏற்கனவே வச்சுருக்கிற பைத்தான் டாட் வணக்கம் டாட் பை அப்படிங்கிற பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். வணக்கம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இதை ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்போ இதில் பிரிண்ட் வணக்கம் தமிழா அப்படின்னு வந்துருச்சா. இப்படி வணக்கம் தமிழான்னு வந்ததில் இந்த இடத்துல மேலே போயிட்டு நான் எனக்கு புரிகிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு புரிகிற மாதிரி நான் ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னா அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். இப்போ நான் இங்கே என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, இதுதான் இப்போ நம்ம வந்து இதை தமிழ்லேயே கூட எழுதலாம். இதுதான் என்னுடைய முதல் பைத்தான் நிரல் அப்படின்னு நான் எழுதுகிறேன். இதுதான் கமெண்ட். இந்த கமெண்ட்ஸை வந்து எதுக்காகனா இன்னொருத்தர் வந்து பார்க்குறாரு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் கமெண்ட்ஸ்னு சொல்கிறது. இதுதான் நம்மளோட கமெண்ட்ஸ். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னா எதுவுமே ஆயிராது. இந்த கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்படி எத்தனை வரி வேணுனாலும் நம்ம வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறமா நான் இங்கே கொடுக்கணும், வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், இதை நான் இங்கிலீஷில் கொடுக்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு இல்லை பைத்தான் ஃபைல் அப்படின்னு எழுதிக்கிட்டுறேன். எழுதிட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது மூலமாக என்னோடய அவுட்புட் எதுவும் பாதிக்கப்படாது. நான் இப்போ வந்து ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தேன்னா திரும்பவும் எனக்கு வணக்கம் தமிழான்னு வந்துடும். அப்போ இந்த வீடியோவில் எப்படி கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இனி அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் பைத்தானுடைய அடுத்தடுத்த லெவல் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி, வணக்கம்.